நற்றிணையின் வெற்றி படிகள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தாஹர்ஷிதா. நான் மூன்றாம் வகுப்பு பிரிவில் வேலம்மாள் வித்யாலயா மேலன்னம் பக்கம் சென்னையில் படிக்கின்றேன். இப்போது நான் பேசப்போகும் தலைப்பு சுற்றுப்புற சுகாதாரம். சுத்தம் சோர் போடும் என்பது பழமொழி. கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு என்பது முதுமொழி. புறந்துய்மை நீரால் அமையும், அகந்துய்மை வாய்மையால் காணப்படும் என்பது குறள் மொழி. இவ்வாறு தூய்மையை வலியுறுத்தி வந்துள்ள நம் பாரத திருநாட்டின் நிலை என்ன தெரியுமா? தெருக்கள் சாலைகள் என்று எங்கு பார்த்தாலும் குப்பைகள் கழிவுகள் திடக்கழிவுகள் சிதறி கிடக்கின்றன. ஆறு ஏரி குளம் குட்டை என எல்லா நீர்நிலைகளும் 75% மசடைந்துள்ளன. அண்மையில் பெண்கள் கங்கையில் மிதந்ததை செய்தி வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் நாம் தெரிந்து கொண்டோம். இது ஒரு பக்கம் என்றால், திறந்த வெளியில் மலம் கழிப்பது தூய்மைக்கு பெரும் சவாலாக உள்ளது. இதனால் வயிற்றுப்போக்கு, சர்ம நோய், சுவாச நோய், விஷக்காய்ச்சல் போன்ற நோய்கள் ஏற்படுகிறது. அதிக விலை கொடுத்து தண்ணீர் வாங்கும் நிலை, குடிநீர் பஞ்சம், திடக்கழிவுகள் மண்ணில் கலந்து மண் வளம் குறைகிறது, விளைச்சல் குறைந்து உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது. இதற்காக